ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எக் ஃப்ராங்கி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் மூணு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தவா வச்சுருக்கோம். தவா ஹீட் ஆனோடனே நம்ம கலந்து வச்ச முட்டையை ஆட் பண்ணலாம். ஏற்கனவே பண்ண சப்பாத்தி அது மேலே வைக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுங்க. ஒரு பவுலில் ஆனியன் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் நைஸாக கட் பண்ண கோஸ் ஆட் பண்ணிங்க. அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள். உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இங்கே முட்டை வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். முட்டை மேலே இப்போ மயனஸ் ஆட் பண்ணலாம். நல்லா தீத்தி விட்டுங்க நடுவில். இது வீட்லேயே செஞ்ச மயனஸ். இதோடைய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கேன். கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செஞ்சு வச்ச மிக்ஸை நடுவில் வைக்கலாம். பச்சை கோசி மேலே ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃபோல்டு பண்ணலாம். நல்லா அழுத்தி விட்டுட்டு மறுபக்கமும் ஃபோல்டு பண்ண. எக் ஃபேங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.